என் அன்பிற்கு இனிய மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். மாணவர்களே, நாம் முந்தைய இலக்கண வகுப்பில் வல்லினம் மிகும் இடங்கள் குறித்து பார்த்தோம். இன்றைய வகுப்பில் வல்லினம் மிகா இடங்களை குறித்து காண இருக்கிறோம். வல்லினம் மிகும் மிகா இடங்களை நன்கு அறிந்தாலே நாம் கட்டுரை கடிதம் எழுதும் போது பிழையின்றி சிறப்பாக எழுத முடியும். வல்லினம் மிக வேண்டிய இடத்தில் வல்லினம் மேயிட்டு எழுத வேண்டும். வல்லினம் மிகாத இடத்தில் வல்லினமே இடக்கூடாது. இவற்றை இந்த விதிமுறைகளை அறிந்தாலே நாம் சிறப்பாக செய்ய இயலும். இப்பொழுது பாடத்திற்குள் செல்வோமா? வாருங்கள். தோப்புக்கள், தோப்புகள், தோப்புக்கள். இங்க வல்லினம் மிகுந்திருக்கிறது. தோப்புகள் அப்படிங்கறதுல வல்லினம் மிகவில்லை. அப்ப என்ன, ஒரு வல்லினமையே தானே போட்டிருக்கோம், அங்க போடல. இதுல என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு வல்லினமை போட்டு எழுதும் போது ஒரு பொருளும், அது இல்லாமல் எழுதும் போது மற்றொரு பொருளையும் தருகிறது. எனவே வல்லினமையை இட்டு எழுதுவதில் கவனம் செலுத்த வேண்டும். தோப்புக்கள் அப்படின்னா தோப்புல பறிச்ச கள், கள்னா சாராயம். அப்ப இங்க வல்லினம் மிகும் போது அந்த தோப்புக்கள் அப்படின்னா தோப்புல பறிச்ச சாராயங்கிற பொருள் தருது. தோப்புகள் வல்லினம் இல்லாமல் இருக்கும் போது மரங்கள் நிறைந்த பகுதியை தான் தோப்பு அப்படின்னு சொல்லுவோம். கொய்யா தோப்பு, மாந்தோப்பு, அந்த மாதிரி தோப்புகள் அப்படிங்கிற பொருளை தருகிறது. அதே மாதிரி கத்தி கொண்டு வந்தான், இங்க வல்லினம் மிகவில்லை. அப்ப கத்தியை கொண்டு வந்தான், கத்தின குத்தக்கூடிய கத்தி, அறுக்கக்கூடிய கத்திய கொண்டு வந்தான் அப்படிங்கிற பொருள் தருது. இதே இது வல்லினமே இட்டு எழுதும் போது கத்தி கொண்டு வந்தான், சத்தம் போட்டுக்கிட்டே வந்தான் அப்படிங்கிற பொருளை தருகிறது. சரி, இவற்றை அறிந்த பிறகாவது நாம் பிழையின்றி எழுதுவதற்கு முயற்சிப்போம். இன்று வல்லினம் மிகா இடங்கள் குறித்த விதிகளை காண்போம். அது இது அப்படிங்கிற சுட்டு பெயர்களின் பின். அப்ப நம்ம நல்ல இதையும் அதையுமே சேர்த்து வச்சே பார்ப்போம். சரியா, வல்லினம் மிகக்கூடிய இடங்களையும் வல்லினம் மிகா இடங்களையும் சேர்த்து வச்சு பார்ப்போம். இப்ப இங்க நம்ம பாக்குறது என்ன, வல்லினம் மிகா இடங்கள். அது இது அப்படிங்கிறது சுட்டு சுட்டெழுத்துன்னு உங்களுக்கு தெரியும், போன வகுப்புல நான் சொல்லியிருக்கேன். அது இது அப்படிங்கிறது சுட்டு பெயர். இந்த சுட்டு பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அப்ப அது இதுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. ஆனா வல்லினம் மிகும் அப்படின்னு என்ன பார்த்தோம், அந்த இந்த, அங்க வல்லினம் மிகும். சரியா, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இந்த அப்படிங்கிற சுட்டு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகும். அது இது அப்படிங்கிற சுட்டு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. சரியா, இரண்டாவது எது எவை. ஏங்கிறது வினா எழுத்து, அப்ப வினா பெயர். இதற்கு பின் வல்லினம் மிகாது. எது எவை, எது எவை, இதற்கு பின் என்ன செய்யாது, வல்லினம் மிகாது. நம்ம அங்க என்ன பார்த்தோம், எந்த அப்படிங்கிற வினா பெயரின் பின் வல்லினம் மிகும். சரியா, அந்த இந்த எந்த வல்லினம் மிகும். அது இது எது எவை வல்லினம் மிகாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல முடிஞ்சிச்சா, வினா சுட்டு பெயர், வினா பெயர். நல்ல ஞாபகம், சுட்டு பெயர்ல அந்த இந்த வல்லினம் மிகும், வினா பெயர்ல எந்த வல்லினம் மிகும். அது இது வல்லினம் மிகாது, எது எவை வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாரு, எது சிறியது, இங்க இச்சு போடக்கூடாது. எவை சிறந்தது, எவை சிறந்தது அப்படின்னு போடக்கூடாது. என விதி என்ன, எவை பின்னாடி வல்லினம் மிகாது. அதே மாதிரி அது இது, அதற்கு பின் வல்லினம் மிகாது. அது சிறியது, இது பெரியது, இவ்வாறு எழுத வேண்டும். அடுத்து மூன்றாவதா எழுவாய்த்தொடர். எழுவாய்த்தொடர்னா என்ன, வேற எந்த உருவும் மறைஞ்சே இருக்காது, ஒரு எழுவாயும் பயனிலையும் இருக்கும், அதுதான் எழுவாய்த்தொடர். முதல் வேற்றுமை சொல்லுவோம்ல, எழுவாய்த்தொடர். இங்க பாத்தீங்கன்னா குதிரை தாண்டியது, இது எழுவாய், அதனுடைய பயனிலை தாண்டியது. பறவை பறந்தது, எழுவாய் பயனிலை. யானை சென்றது,
எழுவாய் பயனிலை. இப்படி இருக்கக்கூடிய எழுவாய் தொடர்ல வல்லினம் மிக கூடாது. எழுவாய் தொடர்ல என்ன செய்யக்கூடாது? வல்லினம் மிக கூடாது. எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது. எழுவாய் தொடங்குது எப்படி கண்டுபிடிக்கணும்? முதல்ல இருக்கிறது எழுவாய் சொல்லா இருக்கும், ரெண்டாவது இருக்கக்கூடியது பயனிலையா இருக்கும், பெயர் சொல்லா இருக்கும், அடுத்தது வந்து வினை சொல்லா இருக்கும். எழுவாய் பயனிலை, இந்த எழுவாய் தொடர்ல வல்லினம் மிகாது. இதையே இதுக்கு அடுத்து நீ ஞாபகம் வச்சுக்கோ, விழித்தொடர். அதுக்கு அடுத்து என்னது? விழித்தொடர். விழித்தொடர்லையும் வல்லினம் என்ன செய்யாது? மிகாது. விழித்தல் எட்டாம் வேற்றுமை, அதுக்குதான் விழித்தொடர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த விழித்தொடர்லையும் வல்லினம் மிகாது. விழித்தல்னா அழைத்தல் பொருளில் வரும், அதுதான் விழித்தொடர். மகளே பார், மகளே பார் அப்படின்னு சொல்லக்கூடாது, தப்பு. கண்மணியே கேள், இக்கு போடக்கூடாது. மகளே தா, அங்க இத்து போடக்கூடாது. மகளே, கண்மணியே, மகளே, இது விழித்தல் பொருளில் இருக்கு. அதை பார்த்த உடனே இது விழித்தொடர்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப அங்க வல்லினம் என்ன செய்யக்கூடாது? மிக கூடாது. சரியா? அடுத்ததான் மூன்றாம் ஐந்தாம் ஆறாம் வேற்றுமை விரி. விரி அப்படின்னா வேற்றுமை தொடர், விரினாலும் தொடர்னாலும் ஒண்ணுதான். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா இருக்கும், ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா இருக்கும், ஆறாம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா இருக்கும். அதுக்கு பேரை தான் விரி. நல்லா நான் போச்சுக்கோ. அங்க வல்லினம் மிக கூடாது. வல்லினம் என்ன செய்யக்கூடாது? மிக கூடாது. அங்க என்ன பார்த்தோம்? இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை வெளிப்படையா வந்ததுனா, சரியா, ராமனை கண்டேன், ஐ, இரண்டாம் வேற்றுமை உருபு. ராமனுக்கு பிடித்தது, கு, நான்காம் வேற்றுமை உருபு. இது வெளிப்படையா வந்திருக்கு. இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை தொடர், அதாவது இரண்டாம் வேற்றுமை அல்லது இரண்டாம் வேற்றுமை நான்காம் வேற்றுமை விரி. அங்க வல்லினம் மிகும். எங்க வல்லினம் மிகாது? மூன்று ஐந்து ஆறு அந்த வேற்றுமை தொடர்ல வல்லினம் மிகாது. தாயொடு சென்றான். ஒடு அப்படிங்கிறது மூன்றாம் வேற்றுமை சொல்லுருபு. ஒடுங்கிறது என்னது? மூன்றாம் வேற்றுமையுடைய சொல்லுருபு. அப்ப இது வெளிப்படையா வந்திருக்கு, இது மூன்றாம் வேற்றுமை தொடர். அங்க என்ன செய்யக்கூடாது? வல்லினம் மிக கூடாது. அண்ணனோடு போ, ஒடு ஓடு, மூன்றாம் வேற்றுமை உருபு. அங்க வல்லினம் மிக கூடாது. அப்ப மூன்றாம் வேற்றுமை தொடர்ல வல்லினம் மிக கூடாது. அடுத்து என்னது? ஐந்தாம் வேற்றுமை தொடர். ஐந்தாம் வேற்றுமை தொடர பாரு, மரத்தில் இருந்து பரி, இருந்து, இல், இருந்து, இது ஐந்தாம் வேற்றுமை தொடர். அங்க போய் இப்பு போடக்கூடாது. அப்ப ஐந்தாம் வேற்றுமை தொடர்ல வல்லினம் மிக கூடாது. அடுத்து ஆறாம் வேற்றுமை தொடர், எனது சட்டை, அது. அது வந்ததுன்னா என்னது? ஆறாம் வேற்றுமை உரிமை பொருளில் வரும். அப்ப அது வந்ததுன்னா அது ஆறாம் வேற்றுமை தொடர். அங்க வல்லினம் மிக கூடாது. எங்களது பானைகள், அது. அப்ப அது ஆறாம் வேற்றுமை தொடர் உருபு. அப்ப இது ஆறாம் வேற்றுமை தொடர், அதனால வல்லினம் மிக கூடாது. குரங்கினது குட்டி, குரங்கினது, அது வந்திருக்கா, குட்டி. அப்ப வல்லினம் மிக கூடாது. இப்ப பார்த்துக்கோ, அப்ப நம்ம எங்க வல்லினம் மிகணும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. நான்காம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை தொடர்ல வல்லினம் மிகணும். சரியா? மூன்றாம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை தொடர்ல வல்லினம் மிக கூடாது. இரண்டு நான்கு வல்லினம் மிக வேண்டும். மூன்று ஐந்து ஆறு வல்லினம் மிக கூடாது. ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொன்னு உனக்கு நான் சொல்றேன் பாரு. குரங்கினது குட்டின்னு இருக்கா, அது வெளிப்படையா வந்திருக்கு, இது ஆறாம் வேற்றுமை தொடர்னு சொல்றோம். இப்ப பாம்பு சட்டை அப்படின்னு இருக்கு வச்சுக்கோயே, அப்போ அங்க வந்து வல்லினம் மிகணும். பாம்பு சட்டை, அது போன தடவை பார்த்தோம்ல, வல்லினம் மிகும் இடத்துல. அது என்னது? ஆறாம் வேற்றுமை தொகை. ஆறாம் வேற்றுமை தொகை, பாம்பது சட்டைன்னு நம்ம விரிச்சு பொருள் கொள்ளணும். அப்ப அங்க அதுங்கிறது மறைஞ்சிருக்கிறதுனால அது ஆறாம் வேற்றுமை தொகை. ஆறாம் வேற்றுமை தொகையில என்ன செய்யணும்? வல்லினம் மிக வேண்டும். ஆறாம் வேற்றுமை தொகையில என்ன செய்யணும்? வல்லினம் மிக வேண்டும். ஆறாம் வேற்றுமை தொடர்ல வல்லினம் மிக கூடாது. அப்ப இந்த அஞ்சு விதியையும் முதல்ல நம்ம ஞாபகப்படுத்துவோமா? அது, இது, எது, எவை, இப்படி ஒண்ணு போலய ஞாபகம் வச்சுக்கோ நீ. அது, இது சுட்டு பெயர், எது, எவை வினா பெயர், வல்லினம் மிகாது. அடுத்து எழுவாய் தொடர் விழித்தொடரில் வல்லினம் மிகாது. அடுத்து மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடரில் வல்லினம் மிகாது.
சரியா? மறுபடியும் சொல்லு. அது, இது, எது, எவை. வல்லினம் மிகாது. எழுவாய்த்தொடர் விழித்தொடரில் வல்லினம் மிகாது. மூன்று ஐந்து ஆறாம் வேற்றுமை தொடர், தொடரில் தொடர்னா வேற்றுமை உறுப்பு வெளிப்படையா வரும், அங்க வல்லினம் மிகாது. அடுத்து பெயரெச்சம். பெயரெச்சம்னா என்ன? பெயரை கொண்டு முடியும் வினைச்சொல். வினைச்சொல்னா என்னது? அது எச்சொல். சரியா? அதுதான் பெயரெச்சம். இதெல்லாம் நீ படிச்சிருக்க ஏற்கனவே. பறவைங்கிறது பெயர்ச்சொல், குதிரைங்கிறது பெயர்ச்சொல், பாடம்ங்கிறது பெயர்ச்சொல். அதுக்கு முன்னாடி உள்ள சொல்ல பாரு, பறந்த, ஓடிய, படித்த. இது வந்து வினைச்சொல், ஆனா முடிவு பெறல. பறந்தது அப்படின்னு இருந்தா அது முடிவு பெற்றிருக்கு, ஓடியது அப்படின்னு இருந்தா அது முடிவு பெற்றிருக்கு, படித்தான் அப்படின்னு இருந்தா அது முடிவு பெற்றிருக்கு. அப்ப இந்த சொல் முடிவு பெறல, அப்ப எச்சொல். அப்ப எச்சொல்ல அடுத்து பெயர்ச்சொல் இருந்ததுன்னா அது பெயரச்சம். இந்த பெயரச்சத்தின் பின் வல்லினம் மிகாது. பறந்த பறவை, சரியா? பறந்த பறவைன்னு போடக்கூடாது, ஓடிய குதிரை, ஓடிய குதிரைன்னு போடக்கூடாது. அப்ப பெயரச்சத்தின் முன் வல்லினம் மிகாது. பெயரச்சத்துல என்ன செய்யாது? வல்லினம் மிகாது. எதிர்மறை பெயரச்சம், ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துல வல்லினம் மிகும் சொல்லியிருக்கேனா? ஞாபகம் இருக்கா? ஓடிய குதிரைங்கிறது பெயரச்சம். இது எதிர்மறையா எப்படி மாத்துவோம்? ஓடாத குதிரை மாத்துவோம், அப்பவும் வல்லினம் மிகாது. ஈறுகட்ட அப்படின்னா ஓடாதங்கிறது எப்படி மாறிடும்? ஓடா அப்படின்னு மாறும். எதிர்மறை பெயரச்சத்துல வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை தொகை, இரண்டாம் வேற்றுமை தொடர். ஐ வெளிப்படையா வந்தா இரண்டாம் வேற்றுமை தொடர், அங்க வல்லினம் மிகும். இரண்டாம் வேற்றுமை தொகைனா என்ன? ஐ மறைஞ்சிருக்கும், அங்க வல்லினம் மிகாது. நாடு கண்டான் கூடு கட்டு, நாட்டை கண்டான் கூட்டை கட்டு. ஐ மறைஞ்சிருக்கு அங்க. அப்ப அது என்னது? இரண்டாம் வேற்றுமை தொகை. இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில என்ன செய்யாது? வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில வல்லினம் மிகாது. அடுத்து படி அப்படின்னு முடிகிற வினைச்சொல். சரியா? நம்ம எழுதுவோம் தெரியுமா, கடிதம் எல்லாம் எழுதும்போது செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்த படி பக்கத்துல வல்லினம் என்ன செய்யக்கூடாது? மிகக்கூடாது. இனிமே அந்த தப்பு பண்ணாதீங்க. செய்து தரும்படி கேட்டுக்கொள்கிறேன், படிங்கிற வினையச்சத்துல என்ன செய்யக்கூடாது? வல்லினம் மிகக்கூடாது. படிங்கிற வினையச்சத்துல வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து வியங்கோள் வினை முற்றுத்தொடர். கன்னு முடிஞ்சா, க இய இயர்னு முடிஞ்சா அது வந்து வியங்கோள் வினை முற்றுன்னு போன தடவை படிச்சிருக்க நீ எட்டாம் வகுப்புல. வாழ்தல், வைதல், வேண்டுதல், விதித்தல் இந்த பொருட்கள்ல வரும் வியங்கோள் வினைமுற்று. அது கேந்த முடியும் எப்போதும். அங்க வல்லினம் மிகக்கூடாது. வாழ்க தமிழ், வருக தலைவா, அங்க வல்லினம் என்ன செய்யக்கூடாது? மிகக்கூடாது. சரியா? அடுத்து வினைத்தொகை. வினைத்தொகைனா என்ன? கொள்கலிறு அப்படின்னா கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொள்ளும் களிறு. பெயரச்ச விகுதி மறைந்திருக்கும், காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்திருப்பதற்கு பெயர் தான் என்னது? வினைத்தொகை. வளர்பிறை, வளர்ந்த பிறை, வளர்கின்ற பிறை, வளரும் பிறை. பாய் புலி, பாய்ந்த புலி, பாய்கின்ற புலி, பாயும் புலி. திருவளர் செல்வன், திருவளர்ந்த செல்வன், திருவளர்கின்ற செல்வன், திருவளரும் செல்வன். அப்ப இது வினைத்தொகை. அங்க போய் நீ இங்க இக்கு இப்பு எல்லாம் போட்டு எழுதக்கூடாது. வினைத்தொகையில் வல்லினம் மிக கூடாது. வினைத்தொகையில் வல்லினம் மிக கூடாது. அடுத்துதான் எங்க எண்ணுப்பெயர்ல எட்டு பத்து, அந்த எண்ணுப்பெயருக்கு பின்னாடி மட்டும்தான் வல்லினம் மிகும். வேற எந்த எண்ணுப்பெயருக்கு பின்னும் வல்லினம் மிகாது. ஒரு புத்தகம் ஒண்ணுதான் போடும், இப்ப போடக்கூடாது. இரு புத்தகம்னு இப்ப போடக்கூடாது. மூன்று கோடி இக்கு போடக்கூடாது. ஏழு செடி. அப்ப எண்ணுப்பெயர்ல எட்டு பத்து தவிர மற்ற எண்ணுப்பெயர்களுக்கு பின்னாடி என்ன செய்யக்கூடாது? வல்லினம் மிகக்கூடாது. சரியா? அப்ப எங்கெல்லாம் வல்லினம் மிகக்கூடாது? பெயரச்சத்துல மிகக்கூடாது, இரண்டாம் தொகையில வல்லினம் மிகக்கூடாது, படிங்கிற வினையச்ச சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகக்கூடாது, வியங்கோள் வினை முற்று தொடர்க்கு பின்னாடி வல்லினம் மிகக்கூடாது, வினைத்தொகையில வல்லினம் மிகக்கூடாது, எட்டு பத்து தவிர மற்ற எண்ணுப்பெயர்களின் பின்னாடி வல்லினம் மிகக்கூடாது. அடுத்து உம்மை தொகையில வல்லினம் மிகக்கூடாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோ, உம்மை தொகையில வல்லினம் மிகும். சரியா?
மலர் பாதம், மலர் மலர் போன்ற பாதம், அங்க வல்லினம் மிகும். சரியா, வல்லினம் என்ன செய்யும், மிகும். என்னது உவமை தொகையில மல்லினம் மிகும். தாமரை பாதம், தாமரை போன்ற பாதம், அது உவமை தொகை, அங்க வல்லினம் மிகும். அதை அப்படியே மாத்திக்கோ, உம்மை தொகையில வல்லினம் மிகாது. உம்மை தொகைன என்ன, ஒரு சொல்லின் இடையிலும் இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் உம் மறைந்து வருவது உம்மை தொகை. பூரியும் கிழங்கும், கபிலரும் பரணரும், தாயும் தந்தையும், இரவும் பகலும், இங்க உம்மை எல்லா பக்கம் மறைஞ்சிருக்கு. அப்ப அது உம்மை தொகை. இந்த உம்மை தொகையில போய் நீ என்ன செய்யக்கூடாது, வல்லினம் மிக்கு எழுதக்கூடாது. பூரி கிழங்கு, கபில பரணர், தாய் தந்தை, இரவு பகல் அப்படின்னு எழுதுனா அது தவறு. உவமை தொகையில வல்லின மிகும், உம்மை தொகையில வல்லின மிகாது. சரியா, அடுத்து அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற அப்படிங்கிற சொல்லுக்கு பின்னாடி எல்லாம் வல்லின மிகும். இந்த சொல்லலாம் நீ ஞாபகம் வச்சுக்கோ. சரியா, அன்று, இன்று, என்று, அங்க வல்லின மிகும், மிகாது, மன்னிக்கவும், வல்லின மிகாது. ஆவது, அடா, அடி போன்ற, அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற, இந்த சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. என்ன சொல்லலாம், அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற. சரியா, அன்று செய்தேன், இன்று பார்த்தேன், என்று காண்போம், ஆவது எப்படி வருவாரு, அவனாவது கேட்பதாவது, அவனாவது இக்கு போடக்கூடாது, அவனாவது கேட்பதாவது, ஆவது இப்படிதான் வரும். யாரடா, அடா முடியுதா, அங்க வல்லினமே. யாரடி, ஏனடி செல்கிறாய், அடி வருதா. கம்பரை போன்ற புலவர் யார் போன்ற இப்பு வரக்கூடாது. அப்ப அந்த இந்த சொற்களை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கிட்ட போதும். அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற, இந்த சொல்லின் பின் வல்லினம் மிகாது. அடுத்ததான் அவ்வளவு, இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, அப்போதைய, இப்போதைய, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, நாளைய, இந்த சொற்களுக்கு பின்னாடியெல்லாம் வல்லின மிகாது. இது நீ தான் ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளவு, இவ்வளவு நான் வச்சுக்கோ, அத்தனை, இத்தனை, அதையே போட்டுக்கோ, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, அப்போதைய, இப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, நேற்றைய, இன்றைய, இங்கெல்லாம் வல்லினம் நினைச்சே கூடாது, மிகக்கூடாது. அவ்வளவு பெரியது, வல்லினம் மிகக்கூடாது. இத்தனை சிறியது, வல்லினம் மிகக்கூடாது. அத்தகைய செயல்கள், வல்லினம் மிகக்கூடாது. அப்போதைய பாடங்கள், படங்கள், வல்லினம் மிகக்கூடாது. அப்படிப்பட்ட வந்திருக்கிறதுனால வல்லினம் மிகக்கூடாது. நேற்றைய சண்டை, வல்லினம் மிகக்கூடாது. அப்ப எங்கெல்லாம் வல்லினம் மிகக்கூடாது, உம்மை தொகையில இந்த சொற்களுக்கு பின்னாடி, அவ்வளவு, இவ்வளவு, இந்த சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிக கூடாது. அடுத்து இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம் வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைனா என்ன, அந்த உருபு வந்து மறைஞ்சி இருக்கும், அங்க வல்லினம் மிகாது. அங்க என்ன செய்யாது, வல்லினம் மிகாது. இரண்டாம், நான்காம் தொடர்ல வல்லின மிகும் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். மூன்றாம்லயும் வல்லின மிகும் பார்த்திருக்கோம். அதே மாதிரி நம்ம வந்து இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம் வேற்றுமை தொகையில வல்லின மிகாது. தமிழ் படி, தண்ணீர் குடி, தமிழை படி, தண்ணீரை குடி, ஐ. சரியா, அப்ப ஐ வந்து எத்தனாவது, இரண்டாம் வேற்றுமை தொகை, அங்க வல்லின மிகாது. கைத்தட்டு, கையால் தட்டு, ஆள், மூன்றாம் வேற்றுமை உருபு மறைஞ்சிருந்திருக்கு, அதனால இது மூன்றாம் வேற்றுமை தொகை, அங்க வல்லினம் மிகாது. வீடு சென்றான், வீட்டிற்கு சென்றான், நான்காம் வேற்றுமை தொகை, அங்க வல்லினம் மிகாது. மலை பாய்ந்தான், மலையில் இருந்து பாய்ந்தான், அங்க வல்லினம் மிகாது. அங்க வல்லினம் நினைச்சியாது, மிகாது. அப்ப இரண்டாம், மூன்றாம், நான்காம், ஐந்தாம், இரண்டு, மூன்று, நாலு, ஐந்து, இந்த வேற்றுமை தொகையிலலாம் வல்லினம் மிகாது. இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, இங்கெல்லாம் என்ன செய்யாது, வல்லினம் மிகாது. எங்க, எங்கேயும் மிகாது. மூன்று, ஐந்து, ஆறாம் வேற்றுமை தொடர்லையும் மிகாது. மூன்று, ஐந்து, ஆறாம் வேற்றுமை தொடர்லையும் மிகாது. இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து வேற்றுமை தொகையிலையும் மிகாது. சரியா, அடுத்து நிலை, ஆறாம் வேற்றுமை தொகையில மிகும். பாம்பு சட்டை, அது வேற்றுமை, பாம்பது சட்டை, அங்க மிகும். சரியா, அடுத்து நிலைமொழி, உயர்திணையாய் அமையும் பெயர் தொகை. இங்க பாரு, தலைவி கூற்று, தொண்டர்படை, குழந்தை செயல், நீ நல்ல கவனி,
தலைவிங்கிறது எழுவாய், கூற்றுங்கிறது பயனிலையாக எடுக்க முடியாது. ஏன்னா எழுவாய் ரெண்டாவது இருக்கிறது வினைச்சொல்லாக இருந்தால் அது பயனிலையான்னு எடுத்துக்கலாம். இப்போ அப்போ வந்து இது என்னது எழுவாய் தொடர் கிடையாது. அப்போ நிலைமொழி வந்து உயர்தினையாக இருக்குது. தலைவிங்கிறது உயர்தினை, தொண்டர்ங்கிறது உயர்தினை, குழந்தைங்கிறது உயர்தினை, சரியா? அதனால இது பெயர் தொகை. தலைவி எது கூற்று, தொண்டர் அது படை, குழந்தை எது செயல். இந்த இது வந்து என்னவா இருக்கிறதுனால அப்படி வருது அப்படின்னா உயர்தினையாக இருக்கிறதுனால அது ஆறாம் வேற்றுமையின் தொகைன்னு சொல்லாமல் இது என்ன சொல்றாங்கன்னா பெயர் தொகை அப்படின்னு சொல்றாங்க. பெயர்ச்சொல் முதல்ல வந்திருக்கு, அதனால பெயர் தொகை அப்படின்னு சொல்றாங்க. இங்கே வல்லின மிகாது, சரியா? இதெல்லாம் அதிகமான இடங்கள்ல வராது, நம்ம ஞாபகம் வச்சுக்கிடுவோம். நிலைமொழி, நிலைமொழி தான் முதல்ல இருக்க சொல். இந்த முதல்ல இருக்க சொல் பெயர் தொகை பெயர்ச்சொல்லா இருந்தது அப்படின்னா அங்க வந்து மறையுது, அதுங்கிறது மறைஞ்சிருக்கு. அதனால தொகை பெயர் தொகை, அதற்கு பின்னாடி வரக்கூடிய சொல். அங்க வல்லினம் என்ன செய்யாது, மிகாது. அதுக்கப்புறம் நம்ம படிச்சிருக்கோம் சால தவ. இந்த தவ தட குள தவிர பிற உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. சால சிறந்தது, தவ சிறந்தது அப்படின்னு வல்லினம் மிக்கு எழுதுவோம். அப்ப சால தவ தட குள இந்த உரிச்சொல் தவிர மற்ற உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. உருபொருள் நனி சிறந்தது, கடிகாவல் இங்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, வல்லினம் மிகுதல் கூடாது. அடுத்து இரட்டை கிளவி அடுக்கு தொடர். ஒரு சொல் இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வந்தா அந்த சொல்லுக்கு பேரு இரட்டை கிளவி. அதை பிரித்தால் பொருள் தராது. ஒரு சொல் இரண்டு இரட்டை கிளவி ரெண்டு தடவை தான் வரும், இரண்டு கூட்டல் கிளவி. ஒரு சொல் இரண்டு முறை வரும், பிரித்தால் பொருள் தராது, அதுக்கு பேரு இரட்டை கிளவி. அடுக்கு தொடர்னா இரண்டு மூன்று நான்கு முறை அடுக்கி வருவது அடுக்கு தொடர், பிரித்தால் பொருள் தரும். இப்ப பாரு பார் 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 படித்து படித்து படித்து, இது வந்து என்னது அடுக்கு தொடர். அங்க போய் படித்து படித்து போடக்கூடாது. அடுக்கு தொடர் பின் வல்லினம் மிகாது. பார் 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 அங்கேயும் வல்லினம் மிகாது. சல சல கட கட இது ரெட்டை கிளவி, அங்க வல்லினம் மிகாது. அப்ப ரெட்டை கிளவி அடுக்கு தொடருக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. அடுத்து கள். இப்ப வந்து பாரு எழுத்துகள் அப்படின்னு நம்ம சொல்றோம், நல்லா நான் வச்சுக்கோ. எழுத்து கூட்டு, எழுத்துங்கிறது ஒரு எழுத்து, நிறைய எழுத்துன்னு போடப்ப பண்ணை எழுத்துகள் போடுவேன். அப்போ நிறைய பேர் இக்கு போட்டு எழுதுறாங்க, அது இன்னைக்குமே ஒரு விவாதத்துக்குரியதாக தான் இருக்கு. சில பேர் இக்கு போடலாம்னு சொல்றாங்க, சில பேர் இக்கு போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனாலும் நம்ம வந்து அது பண்மை விகுதியை தான் சேர்க்கிறோம், அப்போ அதுக்கு இக்கு போட வேண்டாம் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். கள் என்னும் அக்கறிணை பண்மை விகுதி சேரும் போது, கருத்து அது கூட கள் பண்மை விகுதி, வாழ்த்து அது கூட பன்மை விகுதி, எழுத்து அது கூட பன்மை விகுதி, பன்மை விகுதி சேரும் போது வல்லின மிகாது, அவ்வளவுதான். அடுத்து ஐகார வரிசை உயிர்மை ஓரெழுத்து சொல் பை கை. எப்படி முடியுது, ஐ அப்படின்னு முடியுது, இது ஓரெழுத்து ஒரு சொல். அதுக்கு பின்னாடி கல் வந்ததுன்னா வல்லின மிகாது, அதற்கு பின் கல் வந்ததுன்னா என்ன செய்யாது, வல்லின மிகாது. அப்ப எங்கெல்லாம் வல்லின மிகாது, இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகையில வல்லின மிகாது. அதுக்கப்புறம் நிலைமொழி வந்து உயர்தினையா இருக்கு அப்படின்னா அது பெயர் தொகை, அந்த பெயர் தொகையில வல்லினம் மிகாது. சால தட தப குள அதை தவிர மற்ற உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. இரட்டை கிளவி அடுக்கு தொடருக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. கள்ங்கிற பன்மை விகுதி சேர்த்து எழுதும் போது வல்லினம் மிகாது. ஐகார ஏற்று ஓரெழுத்து ஒரு மொழிச்சொல் அதுக்கு பின்னாடி வல்லினம் என்ன செய்யாது, மிகாது. அப்ப வல்லின மிகாத இடங்கள் என்னெல்லாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது இது எது எவை வல்லின மிகாது. எழுவாய் தொடர் வெளித்தொடர்ல வல்லின மிகாது. மூன்றாம் ஐந்தாம் ஆறாம் வேற்றுமை தொடர்லையும் வல்லின மிகாது. இரண்டாம் மூன்றாம் நான்காம் ஐந்தாம் வேற்றுமை தொகையிலையும் வல்லின மிகாது. இப்படி நீ ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து என்னது, பேரச்சத்துல வல்லின மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையும் அங்க அது தனியே போட வேண்டாம், இரண்டாம் வேற்றுமை தொகையிலையும் வல்லின மிகாது. படி அதை நல்லா தெரிஞ்சுக்கோ, படிங்கிற வினையச்சத்துக்கு பின்னாடி வல்லின மிகாது. வியங்கோள் வினைமுற்றுக்கு பின்னாடி வல்லின மிகாது, வினைத்தொகைக்கு பின்னாடி. அதுக்கப்புறம் எட்டு பத்து தவிர மற்ற எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி வல்லின மிகாது. உண்மை தொகையில மிகாது. அடுத்து இந்த சொற்களை எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற இங்கெல்லாம் இதுக்கு பின்னாடி வல்லின மிகாது. அவ்வளவு இவ்வளவு, அத்தனை இத்தனை, அவ்வாறு இவ்வாறு, அத்தகைய இத்தகைய, அப்போதைய இப்போதைய, அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட, நேற்றை இன்று, எங்க வல்லின மிகாது. அதுக்கப்புறம் இது நம்ம சொல்லிட்டோம். அக்கறம் உயர்தினையா நிலைமொழியில் வரும்போது பெயர் தொகையாம் அது அப்படிங்கிறது மறைஞ்சிருந்தா அது பெயர் தொகை, அங்க வல்லின மிகாது. சால தவ தட குள தவிர பிற உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லின மிகாது. அதுக்கப்புறம் இரட்டை கிளவி அடுக்கு தொடருக்கு பின்னாடி என்ன செய்யாது, வல்லின மிகாது. அதுக்கப்புறம் பன்மை விகுதி சேர்த்து எழுதும் போது வல்லின மிகாது. இதே மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ. மாணவர்களே, உங்களுக்கு வல்லின மிகா இடங்கள்
நன்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வகுப்பை கேட்டவுடன் நீங்கள் உங்கள் தமிழ் புத்தகத்தை எடுத்து பக்கம் 115 உள்ள வல்லினம் வருமா, வல்லினம் இடலாமா, எது சரி எது தவறு, காரணம் கூறுக, கீழ்காணும் தொடர்களில் வல்லினம் மிகு மிகா இடங்களை கண்டறிந்து அதற்கான இலக்கணம் அறிக, இந்த 4 பகுதிகளையும் செய்துவிட்டு மீட் நவ் வகுப்பிற்கு வரவும். நன்றி மாணவர்களே.